நாங்களும் ஒரு கல்யாணம் காட்சி பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆனா காலையில காலையில ஒரு கூட முட்டை உடைச்சடிக்கிறாங்கப்பா, என்னதான் பண்றாங்கன்னே தெரியல. அரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்பையடா தாண்டவ கோனே, உள்ளில் பகைமையடா தாண்டவ கோனே. என்ன நெசமாக அவனை தாண்டமா இருக்கு? இங்க வர்றா, மறுபடியும் தாண்டா. ஏயா, ஒரு மனுஷன் மல்லாக்க படுத்து கிடக்குறேன், நீ வாடுக்கு தாண்டிட்டு போய் தாண்டிட்டு வர்ற? யார் யா நீங்க? யாருங்கிறது கேட்டியா? ஊரையாது சரியான காட்டு போய். இந்த ஊர் கூட ஒரு வெயில் அடிக்கிறியா? வெயில் அடிச்சா எந்த வீட்டுல முதுரா? நீ யார் யாயே? சத்தம் போட்டியில முதலாளிட்டு சொல்லி போயிடுவான். என்ன இவே வர்றேன்னு போறான்? ஓஹோ, ஒருவேளை முதலாளிக்கு நெருக்கமான ஆளா இருப்பானோ, அதான் இப்படி அறக்க பறக்க தாண்டானா? எதுக்கு நீ யாருன்னு போய் பாப்போம். உக்காரு, இந்த செம்மிராட்டு கடைய மாத்த சொன்ன, மாத்திட்டியா? கூட கேட்டவன காதல என்ன வச்சிருக்க? உன்னை தான் கேக்குறாரு, பதில சொல்லு. யாரா அது? எது யாரா? ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சால் மாதிரி என்ன பேசிக்கிட்டாயா? அதான் உள்ள. யோ, யார் யா நீ? நான் யாருங்கிற சின்ன பசங்க சொல்ல மாட்டேன். ஐயா வணக்கம். ஐயா வந்தவள ஆரம்பிக்கிறியா? என்ன இத்தனை கவர் எடுத்துக்கிட்டு இருக்கா? உள்ள என்னதான் வச்சிருக்கா? யோ, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சும்மா இருக்க மாட்டியா? அட, நாசமா போறீங்களா? போங்கடா. ஐயா, இது சாத்த நூறு சாத்தியா பண்ணுங்க, இது இடையாத்தூர் சின்ன சேர்வை பண்ணுங்க, இது வீரங்குளத்தூர் நம்ம முருகேசம் பண்ணுங்க. போட்டோ எல்லாம் யார் எடுத்துட்டு வர சொன்னது? என்ன அது மேனேஜ் ப்ரோ, தர்மலிங்கம்னா உங்களுக்கு தெரியாதுங்களா? எங்களுக்கு யாருமே தெரியாதா? சும்மா இருக்கோம், வேட்டுக்குள்ள ஓனர் விட்ட மாதிரி. வேட்டுக்குள்ளியா? ஆத்தடி, எறும்பு போனாவே தாங்காது, ஓனான விட்டா நல்லா தாண்டா இருக்கும். இந்த வீட்டுல கல்யாண வயசுல மாப்பிள்ள இருக்காரு கேள்விப்பட்டேன், அதனாலதான் இத்தனை பொண்ணுகளோட போட்டோ கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, உடனே பேசி முடிச்சு விட்டுறேன். ஐயா, நினைச்சேன் இந்த ஊருக்குள்ள பொண்ணுங்க போட்டோ வரலாம், ஆனா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்களுக்கு நல்லா இருக்கடா? கொட்டு ஓடி என்னடா இவ்வளவு நேரம் ஊரா? இது
சரியான இத்து போன பய ஊராவுல இருக்கு. அதாவது ஆறு ஆரம்பிக்கிறாங்க கஞ்சியை குடிச்சு விட்டு கவுந்து படுத்துறான். ஒரு ஈயரம்ப கூட காணாம் கரலு என்னப்பா பூனை குறுக்க போகுது? பூனை குறுக்க போனா என்ன? அட சகனம் தெரியலப்பா, இது சரிப்பட்டு வராது. என்ன சகனம்? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போயிருக்கு, எல்லாம் நல்லா தான் நடக்கும். உனக்கு இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போயிருக்கு, எனக்கு வலது பக்கம் இருந்து இடது பக்கம் போயிருக்கு. என்ன நடக்க போது எவ்வளவுக்கு தெரியும்? சுத்த பூனை பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. எது நான் பூனை பிறந்தவன? சும்மரா, இப்போ அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டியா? அந்த பொண்ணோட வீடு அந்த வேப்ப மரத்து பக்கத்துல இருக்கு. காலைல எத்தனை மணிக்கு கோலம் போடுவாங்கிற வரைக்கும் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். இப்படி எப்படியே முடிச்சு கிடந்தது, காலையில போய் கண்ணு கலகா இருக்கலாம்னு பாத்திர வேண்டியதான். பேக் சைடு ஓகே, முகத்தை பார்த்து முடிவு பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. எப்படி பாக்கலாம்? என்ன நீ போப்பா, நீ பார்த்து சொல்லுப்பா. ஏண்டா அழுகுற? ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு, பிடிக்கலன்னு சொல்லு, அது என்ன அழுகிறது? ராத்திரி நீதான்டா சொன்ன பிரச்சனை வந்தா ஒருத்தர் ஒருத்தர காப்பாத்த நினைக்க கூடாது, தப்பிச்சு ஓடணும்னு. அதான் ஓடுற. அட சட்டாளா, அந்த புரோக்கரமா ஏமாத்திதான் பழி வாங்கிட்டா. அரே சின்ன கண்ணு, இங்க பாரு, கெடுத்து விட்டு ஊரை கூப்பிட காப்பாத்தா. நீ என்ன பண்ண நான் பாக்கடா சாமி. முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கிடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காப்பா. டே தம்பி, கொஞ்சம் இங்க வாவே. இப்ப ஒரு குறிப்பு போனாங்க இல்ல, அவங்க போயிட்டாங்களான் பாரு. நீ இங்கதான் இருக்கியா? ஏன் நீ எங்க இருந்து வர்ற? நான் தான் அந்த குரூப்புக்கு தலைவன். ஏன்டா சொல்லவே இல்ல? சொல்லிதான் அடிவாங்க. இந்த ஊரு தலைவாசல் எங்கன்னு தெரியல, சுத்தி சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்கேன். ஐயோ தலைவாசல் கவுசூர் போட்டு வந்து ஜாமி தட்டு முத்தா இருக்கு, மெயின் ரோடு எங்கடா இருக்கு? ஐயோ அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஐயோ போடா, லாரியோட மோசம் வந்து முதல்ல எல்லாம் ஒன்னால வர்றது. அடிக்கடிய நீ தனியா போ, நான் தனியா போறேன். கைவிட்டாத, கைவிட்டாத, செத்தா ஒன்னா சாவோம். அதனடி போற மாதிரி வராயிரா. ஐயோ ஊரு ஒண்ணு குடிட்டாயப்பா. அவங்க எல்லா பக்கமும் அரசாய்க்கப்பா. நில்லுங்கடா, நில்லுங்கடா. எங்கடா போயிருப்பாங்க? இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. ஆளக்கான கம்பு மட்டும் தான் இருக்கு. அட பாவிகளா, காலையில ஆறு மணிக்கு ஓட ஆரம்பிச்சது, சாயங்காலம் ஆறு மணி ஆகியும் ஓட்ட நிக்கலையே. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. தப்பிச்சு போலாம். பார்த்தா ரவுண்டு கட்டிட்டாங்களே, இவங்க பத்தடி பின்னால போனா தானே நம்ம செவர ஜம்ப் பண்ண முடியும். சமாளி, பெரிய சலபாட்டக்காரனா இருக்காண்டு. நம்மளோட பெரிய கம்பா வச்சிருக்கேன், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்.
தப்பு உண்மையிலதான். செவனின் இந்த பொண்ண கெடுத்தது நீ தான். ஆமா யார் நானு கெடுத்த நீ பார்த்த ஐயோ போச்சே அவளுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு ஐயா இறங்கு இறங்கு பெருசே சீக்கிரம் இறங்கு ஓடுற பக்கத்தில் இறங்கினா செத்தா போயிருவேன் வெள்ளை ஜிலுமே அவன்கிட்ட போட்டி ஏற்றிக்கிட்டு அங்கிருந்து சுவாமியே சரணமையப்பா ஊர் எங்கிட்டுப்பா ஆமா உங்க மாமா சொன்னார்னு பொண்ணு பார்க்க வந்துட்டியே பார்க்க போற பொண்ணு வா எழுச்சு பல்லு மம்பட்டி மாதிரி கட்டிக்கிறியா டேய் கூனா இருந்தாலும் சரி குருடா இருந்தாலும் சரி என் மாமன் சொன்ன பொண்ணை தாண்ட கட்டுவேன் அது சரி கூனா இருந்தா குதிரை ஏறு குருடா இருந்தா குச்சியை பிடிச்சது தெரியும் யாரு வேடா மூடு மூடு சரி மூடி ஆச்சு போ அங்க பாத்தியாடா செவல என்னது இந்த வயசுல இந்த கிழவிங்க உழைச்சி தின்னுட்டு இருக்குதுங்க பாவம் இல்ல என்ன பண்ண சொல்ற எம்ஜிஆர் இருந்தா இதுக்கு அப்படி ஒரு நிலைமை வருமா அவர் செத்து போனதுனாலதானே இதுக்கு அப்படி அனாதி உட்காந்து விளக்கு மாறி போயிட்டு சொன்னாருங்க நீ நல்லா இருப்படா ராசா ஆனா இன்னைக்கு இவனை கொன்னுட்டேன் இவனை கொளுத்திட்டேன் இன்னைக்கு ஏய் உன்னை போதைக்காம விட மாட்டேன் சொல்ற கேளுங்க இங்க பாருங்க எம்ஜிஆர் நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு ஆமா நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு அப்ப இந்த முதலே சொல்லிக்கலாமா ஏன் சொல்லல மறந்து போயிட்டீங்க எதுக்காக வந்த உங்க எல்லாரையும் பாட்டு வச்சுனாரு என்னையா ஆமா அப்ப எம்ஜிஆர் பத்தி ஒரு பாட்டு பாடு பாட்டு முதல்ல நீங்க பாருங்க அப்புறம் நான் பாடுறேன் ஆடுறானா ஆடுறேன் வர்றேன் நானானிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் காலையில எந்திரிச்சு போகுது வருது எதுக்கு போகுது எங்க போகுது ஒண்ணுமே புரியலையே வந்தார் பின்பு காந்தி வந்தார் பாட்டு வேற பிறந்தார் என் தங்கமே கையடியா அவங்க போகட்டும் வரட்டும் நீ எங்கயா போன நான் எங்க போனா உனக்கு இல்லடி உனக்கு புருஷனா ஒழுங்கா இருக்கிறேன்ல ஆமா இந்த தம்பிகள் எல்லாம் யாரு எம்ஜிஆர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா மெட்ராஸ்ல இருந்து பொழப்பு தேடி வந்திருக்காங்க இது மெட்ராஸா அது எங்க பார்க்கு ஏய் உனக்கு அதப்பா புரட்டிடுவாடுங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் தாட்டா மாட்டுவேன் என்ன ராசா நீ கெட்டும் பட்டணம் போன சொல்லுவாங்க நீ பட்டிக்காட்டுக்கு வந்திருக்கியே நீங்க நினைக்கிற மாதிரி பட்டணம் இல்லங்க போட்டி பொறாம தூஜி துப்பட்ட இது சொர்க்கங்க பட்டணத்துல வாடகனோட வயசு சராசரி 35 தான் ஏன்னா அம்புட்டு பேரும் புகையிலேயே கருகிறாங்க நாங்க வந்து 60 வயசு வாழணும்னு தான் கிளம்பி இங்க வந்திருக்கோம் ஆமா அத்தா ஆத்தான கூப்பிடுறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே கிடைச்சிட்டியப்பா அக்கா அக்கா அக்காவா அக்கான்னு சொல்றதுக்கு ஒரு தம்பி இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே வாய் நிறைய அக்கான்னு கூப்பிட்டியப்பா ஏ ராசா ஆத்தா ரொம்ப பசிக்குது பழைய சோறு இருக்குமா அம்மா அக்கா என்ன ஆமாக்கா ரொம்ப பசிக்குதுக்கா ஐயோ ரொம்ப பசிக்குதாயா பழைய சோறு என்னப்பா நான் இட்லியே சுட்டு தரேன் வாங்க போலாம் பசங்க பெரிய யமகாதங்களா இருப்பாங்க போல எப்பா காலகாலத்துல குடிச்சு விட்டு கடவுளை தரிசனம் பண்ணி விட்டு சித்தப்பா சொல்ற வேலைக்கு போய் சேரும் வாப்பா நீ சொல்ற எனக்கு அப்புறம் நான் சொல்லாம எவன் சொல்லுவா உனக்கு முதல்ல நீ கழுற உள்ள ஒண்ணு போல கழுற அந்த பறந்த கோலமா இருக்கு அசிங்க பத்திடா சரி சரி அப்படியே கட்டி குடிக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து குடிக்கலாமா ஆமா 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 நம்பர் நான் சொல்லவா சரி சொல்லு ரெடி 1 2 நல்லா இருக்கா பிரமாதமா குளிக்கிறியா ஏய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டேன் யார் ஏமாத்தனா நானும் குளிக்கத்தானே போறேன் எப்படி இங்க பாரு சப்புனி முருகா வடிவேலா இந்த உடம்பு ஓ உடம்பா சபா என்ன கெட்ட பழக்கம் விடிஞ்சா இது ஒரு வேலை பாக்கவா ஆ
ஏப்பா பாய புரந்த மணி அங்கேயே பாத்துக்கிட்டா அழகுடா அழகுதான் யாரு இல்லனா ஆனா நம்ம பாக்க வந்த பொண்ணு இது இல்ல நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி எழுறது முள்ளு விறக்கிறது விறகு தூக்குறது தான் சரியா வரும் ஏன்னா நம்ம முகர கட்டாப்பிடி போங்கிற போனா உன் புகழை பாடவும் தரங்களா பாவம் இச்சிறுவனை மன்னித்து வேண்டிய மாம்பழத்தை ஜனவரிக்கு வேண்டிய மாம்பழம் ஜனவரினா வேண்டாத மாம்பழம் பிப்ரவரியா தெரிஞ்சா பாடு இல்ல மூடு என் பாட்டில் பிழை ஏற்படுத்தி விட்டாயே முருகா வணக்கம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிலிருந்து என்னையும் பாட மாட்டேங்கிற நீயும் பாட மாட்டேங்கிற அப்புறம் எதுக்குடா வந்த ஆஹா தெப்பாக்கலத்துல ஆரம்பிச்சது இன்னும் முடியலையா அந்த பொண்ணு பார்த்ததுல இருந்து மனசு ஒரு மாதிரி இருக்குடா அங்க பாரு கோயிலுக்கு வந்த மூலம் சாமிய கும்பிடல அந்த பிள்ளைய தான் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க இதுல இருந்து அவர் ரேஞ்ச் என்ன தெரிஞ்சுக்க கோயிலுக்கு வந்தா முதல்ல சாமிய கும்பிடுங்கடா போட அண்டியின் கோல முடி மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரே மலை மீது ஏ மாமு என் கூட எதுக்கு அமைச்சாரு பாட்டு கேக்கவா இல்ல அப்ப ஏன்டா பாடுற பாடுறதும் பாடுற அரைச்சொல் பாடாத கொண்டுடுவேன் அந்தியப்பா நானா பாடுனேன் நீ என் நாக்குல உட்கார்ந்து நர்த்தன ஆண்டதை அவன் புரிஞ்சுக்காம போயிட்டான் மறுபடியும் எனக்காக இந்த அரியா சிறுவனை மன்னிப்பாயா கூப்பிடுறா முருகா நான் அப்புறமா பேசுறேன் நமஸ்காரம்மா அர்ச்சனை யார் பேருக்கு அப்பா பேருக்கு சரி ஓம் திரளந்து பிராகாரம் திரணேத்ர பிரக்ஞாயுதம் ஜன்மபாவ சம்ஹாரம் ஏகவில் வங்குஹார்ப்பணம் குலாம் பிரதரம் விஷ்ணம் பிரதீபன்னம் ஜெகபுஜம் சன்னவதனம் ஜாகே விக்னோபசாந்தகே பார்த்தாரும் பணக்கார விட்டு பிள்ளை மாதிரி தெரியும் தேவையில்லாம அதுக்கு ஏதோ வாய கொடுத்து மாட்டி விட்டாரா ஏற்கனவே பட்ட காயாகல ஒரு நாள் ஊரா அந்த ஊர்ல தலவாசல் தெரியாம ஓடிக்கிருந்தமே மறந்துட்டியா சொன்னாக்க என்னப்பா யாருக்கிட்ட பேச்சுக்கிண்டியா போடா என் மாமா எனக்கு சாதாரண பொண்ணு பார்க்க அனுப்பல ஆஹா செதர் தங்காயில இருக்க ருசி எதுலடா இருக்கு உனக்கு நல்லா இருக்கடா நல்லாதான் இருக்கு இளம் தங்காப்பா ரெண்டு இடத்து போய் தின்னு தெரியும் உடச்சதை எதுக்கு திருப்பி திருப்பி உடைக்கிற என்ன பொண்ணு பக்கம் வந்தாம பொறுக்கி தின்னு வந்தமா ரெண்டுக்கு அறிவிக்கிட்ட தானமா பேசுத என்ன நம்ம கோயில்ல பார்த்தமே அந்த பொண்ணு யார் தெரியுமா யாரு நம்ம முத்தழகு சேர்வையோட பொண்ணுடா அப்படியா முத்தழகு சேர்வை பொண்ணு சீக்கிரம் எங்க காணா போயிருச்சு இங்கதான் இந்த செல்ல உணர்தான் இப்ப எங்க போய் தேடுது ஆமா பெரிய ஜப்பானு இருக்கிறதே 30 வீடு 3 சந்து 2 பொந்து கண்டுபிடிக்க முடியாது அட ஏன்டா வந்தவன்ன குத்திட்டு போலாம் பார்த்தா ஓடி போயிருச்சே யார் அந்த முத்தலக சேர்வை ஐயா அவரா முத்தலக சேர்வை ஐயா நான் சொல்லியிருந்தேனே அந்த பசங்க இவனுங்க தான் வணக்கம் கூப்பிடுறங்க இதுல சின்ன கண்ணு யாரு நான் தாங்க நான் தாங்க செவல ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பசங்க அதனாலதான் கூட்டு வந்தையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் முதலாளி தான் முடிவு பண்ணணும் உள்ள போய் பாருங்க வாங்கப்பா வாங்க முதலாளியா வணக்கம்மா இல்ல போ இந்த பொண்ணு தான் தேடி அம்மா இவன் பேர் வந்து என் பேர் சின்ன கண்ணு என் பேர் செவலம்மா என் பேர் சின்ன கண்ணுங்கம்மா இவன் பேர் செவல என் ஃப்ரெண்டுங்க எப்படி வேணாலும் வச்சுக்கங்க பொறுப்பத்தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்ல
நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரிதான். நீங்க சொன்னா சரிப்பா. அப்பாவா? அப்பா 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 டேய் அப்பா வாண்டா அப்பாவா. நீங்க போய் கணக்கு பிள்ளைய பாருங்க. ரொம்ப நன்றிங்க. கறந்து கறந்து விரல்லாம் கட்டி ஆகி போச்சு. இனி முடியாது, வாப்பா போலாம். ஒரு பொண்ணு மனசை இடம் பிடிக்கிறதா சும்மாவா? அதுக்கு உழைக்கணும்டா. உல உன்ன யாரு வேணா அதுக்கே என்ன கூப்பிடு? இன்னும் கொஞ்சோண்டு கறந்துல மாடா. இதுக்கு மேல கறந்தா ரத்தம் வரும். ஆளவரு இதெல்லாம் நம்ம பண்ணையில கறந்துதா? ஆமாங்க, கால நாங்க ரெண்டு பேரும் தான் கறந்தோம். இல்லடா இன்னும் கொஞ்சோண்டா இருக்கு. அறிவு இருக்கா? ஏம்மா பால் கறக்கறதுக்கு அறிவு இருக்கா? பத்தாது. தாய் மடி சறுக்கிறது தம் பிள்ளைக்காக, கோமாத்தா மடி சறுக்கிறது தன்னோட கண்ணுக்குட்டிக்காக. கேட்டீங்களா? பசியில கண்ணுக்குட்டி கத்துறத பாவம் இல்லையா? அது பாவம் தான்மா. கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை, சவுண்ட் கணக்கு பிள்ளை, அம்மா கூப்பிடுறது காது கேட்கல. வாயா சின்னம்மா, கூப்பிட்டீங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் கணக்கு முடிச்சு முதல்ல அனுப்புங்க. அப்பாடா, நானே கிளம்பலாம் இருந்தேன், அந்த மாதிரி அனுப்பிடுச்சு. அம்மா டூ லேட், வாப்பா போலாம். மாமா சொன்னதை மறந்துட்டீரா? மாமா என்ன சொன்னாரு? ஆமா சொன்னாரு. அம்மா மாமா சொன்ன மறந்தீங்களா நீங்க? ஐயோ அங்கேயில போய் சொல்றேன், நம்ம இல்ல சொன்னாரு. ஐயோ முடுங்கடா முதல்ல, என்னடா செஞ்சு தொலைஞ்சீங்க? அதான் எங்களுக்கு தெரியல சித்தப்பு. எங்க காரணம் சொல்லாம இப்படி வேலை இருந்து அனுப்புறீங்க? உங்க ரெண்டு பேரையும் வேலைக்கு சேர்க்கும் போது என்ன சொன்ன? உழைப்பும் புத்திசாலித்தனமும் வேணும். நீங்க இன்னொன்னு சொன்ன மறந்துட்டீங்களா? மனிதாபிமானம் வேணும் சொன்னீங்க. இதுல எங்க மனிதாபிமானம் இருக்கு? பால் கறந்ததுக்கு மனிதாபிமானத்துக்கு என்ன சம்பந்தம்? அவங்களே சொல்லுவாங்க. அப்ப உனக்கே தெரியாதா? உங்க குணம், இந்த குடும்பத்தோட பெருமைகளை பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரியாதுமா? பாவம், எனக்காக ஒரு முறை மன்னிச்சிருங்கம்மா. சரி சரி, மன்னிக்கிறேன். இந்த பாலை எல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் கண்ணுக்குட்டிங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அதை செய்ய சொல்றமா? அதை செய்ய சொல்றேன். இதெல்லாம் பெரும் கொடுமடா. கறந்த பால் அவன் கடையில கொண்டு விப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். திரும்பவும் எந்த மனையனாச்சும் கொண்டு வந்து கண்டுக்குட்டியே கொடுப்பானா? அந்த பொண்ணுதான் லூசுத்தனமா சொன்னதா நம்மளுக்கு அறியவானா? என்னத்தையாச்சும் ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம். பார்த்தா நடக்காது போல் இருக்க. நடக்கும். நடக்குமா? இருப்பா. ஆமா, இதுக்கு பேர் என்ன? பஞ்சாரம். அப்படின்னா கோழிக்கூடு. கோழிக்கூடுன்னா கோழிய மூடி வைக்கிறது. ரைட்டு. இப்ப மணி என்ன? காலையில 10 இருக்கும். நேற்று அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? மனிதாபிமானம் இருக்கணும்னு சொல்லுச்சு. சொல்லுச்சா? ஆமா. அப்ப நீ இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணும்? என்ன பண்ணணும்? நானே சொல்றேன், நானே சொல்றேன், நானே சொல்றேன். நேற்று ராத்திரி 10 மணிக்கு மூடி வச்ச கோழிங்களை இவ்வளவு நேரம் பட்டினி பசிமா போட்டு வச்சிருந்தா இதுக்கு பேரு மனிதாபிமானமா? பாவம் தானே. போய் திறந்து. சரி. என்னது இல்ல, இவ்வளவு நேரம் மூடி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கும். உள்ள போய் கேட்டு வந்துடுறேன். இருமா, இதுக்கு அப்படி பயந்து முடியாதியா? நீ செஞ்சா அவ செஞ்ச மாதிரி, அவ செஞ்சா நீ செஞ்ச மாதிரி போய் திறந்து விடு. போய் திறந்து 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 அசாட்டா நிக்கிறேன். என்னப்பா என்ன சொல்லி நீயே திறந்து விட்டுருக்க? நான் திறந்து விட்டா நீ திறந்த மாதிரி, நான் திறந்து விட்டா நீ திறந்த மாதிரி. என்ன நீ என்ன சொல்லி சொல்ல முடியும்? என்ன முத்தம்மா, ராத்திரி உன் புருஷன் போதையில புரட்டி எடுத்துட்டானே? அதை ஏன் கேக்குறீங்க? ஐயோ நான் கேக்கல போவாத்தா. அம்மா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். கணக்கு பிள்ள, முட்டை எங்க? ஐயோ நான் சாப்பிடலம்மா. குழந்தைங்களுக்கு குடுக்கற முட்டை எங்க? அதம்மா போய் பார்த்தம்மா, கோழிய ஃபுல்லா திறந்து விட்டானுங்க. என்னது, கோழிய திறந்து விட்டுட்டாங்களா? யார் அது? நான் அறியே. முதல்ல போய் கண்டுபிடிங்க. இதோ கண்டுபிடிங்க. சுல்தானா சுல்தானா சுல்தான் சுல்தான் சுல்தானா பண்டாயா கோட்டு பாத்தி பரிசு குடுக்கறதா சொல்லிட்டாங்க. பெருசு இந்த கலவர கேய்யா. ஆமா, என்ன நீயா பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க? இல்லப்பா, இந்த கோழிய திறந்து விட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுவா சின்ன கண்ணா கோழிய திறந்து விட்டா?
என்ன சொல்ல? நான் திறந்தா நீ திறந்த மாதிரி, நான் திறந்தா நீ திறந்த மாதிரி பா. அங்கே அதுதான் சொன்னேன். அட அதை விடு, நேற்று ஒரு கூட்டாச்சு பாத்தியா, அந்த பொண்ணே சந்தோஷப்பட்டு நம்மளை கூப்பிட்டு இருக்கலாம், போய் என்னன்னு கேட்டு வந்துருவான். தேங்காய் அவருக்கே வந்த வாடா, பிரிச்சு போமா, கிளம்பு கிளம்பு. என்னம்மா கோழிய திறந்து விட்ட புண்ணிய வானுங்க வரானுங்க, என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. ஏம்மா காலையில இருந்து எங்களை தேடிக்கிறீங்களாம்ல, அந்த கோழியில திறந்து விட்டவங்க நாங்கவே. அறிவிருக்கா? அட அந்த கழுது இருக்குமா நமக்கு, இதை விட நூனு கேட்டீங்க தெரியுமா? மனிதாயமான இருக்கான்னு கேட்டீங்களே, அது இருக்கா பட்னியா கிடக்குற கோழியில போய் திறந்து விட்டு வந்து நிக்கிறான். இன்னொன்னு சொன்னல, இன்னொன்னு என்ன? நீதி நேர்மை நியாயம் தர்மம் பண்பாடு கலாச்சாரம் இன்னும் என்னென்னமோ சொன்னில தாயி. ஏப்பா நான் இவ்வளவு திங்க் பண்றேன்ல, நீ கொஞ்சம் திங்க் பண்ணி ஒண்ணு சொல்லக்கூடாதா? நீ சொன்னது எதுவுமே இல்ல. அப்படியா? புத்திசாலித்தான இருக்கணும்னு சொன்னீங்க. இதாமா இதான் கடைசியா சொல்லாம இருந்தா, அதுக்குள்ள இவன் சொல்லிட்டான். மிஸ்டர் அது உங்களுக்கு இருக்கா? கோழி எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு முட்டை இல்லாம பண்ணிட்டீங்களே, இது புத்திசாலித்தனமா? எது, நாங்க திறந்து விட்டது முட்டை கோழியா? முட்டை கோழியில நினைச்சோம். யூ ஷட் அப், யூ ஷட் அப், ஷட் அப் மா, ஷட் அப். ரெண்டாவது தடவையா தப்பு பண்ணிருக்கீங்க, ஜாக்கிரதை. இன்னொரு வார்த்தை பேசுன, என்ன பேசக்கூடாதுன்னு நீ என்ன பேச? போ. இவன் பேச்ச கேட்டா கிடைக்கிறது கிடைக்காம போயிடும் போல இருக்க. சாப்பிடுப்பா. பாத்தா என்ன, இது வரைக்கும் எங்க அம்மாக்கு நான் சாப்பிட்டதே இல்ல, இன்னைக்குதான் சாப்பிடுறேன். சாப்பிடியா தம்பி? தம்பி அக்கா என்ன யோசிக்கிற? இல்லக்கா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளா இடிக்குதே. இடிச்சா தள்ளி வச்சிட்டு சாப்பிடு. நான் செம்பையா இடிக்குன்னு சொன்னேன், நான் சொன்னது வேறக்கா. ஏக்கா ஏக்கா அந்த கிழவனுக்கு வயசு ஒரு 75 இருக்குமா? எந்த கிழவனுக்கு? அதான்க்கா அந்த முத்து அளவு சேர்ல. ஆமா அந்த கிழவிக்கு ஒரு 65 வயசு இருக்குமா? அந்த குமரிக்கு ஒரு 18 இருக்குமா? இருக்கலாம். சரி அப்ப அந்த குமரி அந்த கிழவன் கிழவிய தாத்தா பாட்டில கூப்பிடணும். அது என்ன, அம்மா அப்பா? அம்மா அப்பா சின்ன பொண்ணு, ஏன் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? அவன் எங்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? அப்படி என்ன தெரியும் கேட்டான்? ஏண்டா உனக்கு அவ்வளவு குழுப்பேர் அடிச்சா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு சும்மா பண்ற? ஏண்டா உண்ட வீட்டுக்கே ரெண்டக நினைக்கிறியா? பெரிய வீட்லயே போய் நெருப்பு வைக்க பாக்குறியா? ஏண்டி பெரியவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அவனை உட்கார வச்சு சோறு போட்டு ஏஞ்சி வாடி போக. மாமா கூப்பிடுற, அவனை வளர்ந்துருவான் உன்ன. ஏண்டா ராசா புருஷ முண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டு அடிக்கிற மாதிரி மாங்கு மாங்குன்னு கொள்றாங்களே, ஏன் அடிக்கிறீன்னு கொஞ்சம் கேட்கப்படாதா? கேக்குறத கேட்கணும், கேட்காத கேட்க கூடாது. பாக்குறத பாக்கணும், பாக்காத பாக்க கூடாது. சாப்பிடறத சாப்பிடணும், சாப்பிடாத சாப்பிடக்கூடாது. அதனால போயிட்டானா எம்மா? ஏண்டி உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த மாடி விட்டு பூங்காதையில அவ புருஷன் எவ்வளவு ஒருத்தையும் கூட்டிட்டு ஓடிட்டானா? அந்த கொடுமையா கேக்குற? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கனாவே ஒரு குடும்ப குளோஸ்னு அர்த்தம். இப்படியே நீட்டி நீட்டி பொண்ணு பேசினா ரெண்டு பேரும் புருஷங்களும் சொல்லாம கொள்ளாம வேட்டியை போட்டு ஓடிப்பிட்டாங்க. இனி எவன் புருஷன் விளையாடுறது திட்டம்? இவாரு சூரியன் சுருங்குறதுக்குள்ள நறுக்கு சுருக்குன்னு வேலையை முடிங்கி சொம்ப சிரிக்கலாம். பொறணி பேசுறதுக்குன்னே திரியலாளுங்கப்பா. அசட்டு பையா புள்ள ஆறாரோ. யாரு அது? ஏன் புருஷன் அசட்டு பையன்றது? எடுபட்ட பையல சிங்கம் பெத்ததா? இவள அக்கறை மாதிரி பேச தெரியல. அழுகிற பிள்ளை வந்து அமத்த வேண்டியதானே. சிங்கம் பெத்ததா? அவள சிங்கம் பெத்தது, சிங்கம் பெத்ததை கொண்டாந்து எதுக்கு தொட்டில போடுங்க? காட்டுல ஒண்டி போட வேண்டிய லூசு மூதாரி. எடி விளக்க மாட்டேன். விளக்கமாறா? என்ன சின்ன பிள்ளை தானமா? அச்சச்சோ அச்சச்சோ, எல்லா பக்கியும் சேர்த்து கட்ட ஆரம்பிச்சு என்ன செய்வேன்? எப்பா இங்க வாப்பா, வேமா எப்பா இங்க வா, வா வந்து அமத்து. சொன்னதெல்லாம் மண்டையில இருச்சா? ஏறல, நான் ஊருக்கு போகல. ஏன் போல? போனா நீ செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்ன கொண்டு வாங்க. இங்க இருந்தா மட்டும் நான் விட்டுருவானா? என்னப்பா அது? வெள்ள வாடா. நீ என்ன பண்றனா சொல்லு. நேரா மயில் ராகம் கோட்டைக்கு போற. ஐயோ அங்க பூங்கொடிய பாக்குறி. சின்ன கண்ணு சொன்னதா மலை கோயிலுக்கு வர சொல்ற? அம்மா வர. அவ வருவாரா? நான் வருவனா? அத பத்தி எனக்கு என்னப்பா? எனக்கு என்னவா? போடா போடா. என்ன பொழப்பு இது?
நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களா? நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நம்ம வந்தது அந்த ஊர்க்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. தலையில என்னடா முக்காடு திருப்படா மூஞ்ச. செத்தவுடா செத்தவுடா செத்தவுடா. என்ன ஆளை பார்த்தா ராம்போ ஸ்டைல இருக்கான். மாட்டினா வந்துருச்சுருவானோ. என்னடா அங்க பொணகல வாடா வா அங்க வந்துரு. என்னடா பம்மற? நீ இங்க வரல, இது அங்க இங்க. ஐயா அதெல்லாம் இங்க வரவளோ ஐயா, நான் வர்றேன் சாமி. அங்க சிக்கிட்ட திருச்சபடி சா வேண்டிதான். ஐயா ஐயா நடந்தது என்னன்னு ஆரம்பத்துல இருந்து ஆடா சொல்லிடுறியா? அவசரப்பட்டு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. தப்பு ஏமாலும் கிடையாது சாமி, நான் வெறும் அம்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிக்கிறிய எங்கிட்டயே நடிக்கிறிய? ஐயோ நான் நடிக்கலங்க, என்னை நடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. உன்னை இவ்வளவு நேரம் பேசப்பட்டது பேரே அதானா? என்னடா என்ன 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 பிரச்சனை? என்னென்ன பிரச்சனை? என்ன இவனெல்லாம் வெட்டுறதுக்கு அருவாவா? இந்த கையால ஒற்றே அடிய அடிச்சு பூமியில இறக்கிடுறேன். தூக்கிட்டு வரும்போது கால முள்ளு குத்திடுச்சு. உங்ககிட்ட சொன்னேன் சந்தோஷமா கேக்குற நீ விஷயத்த கேக்குற. கால முள்ளு குத்துறதுனால இந்த மூட்டையை தூக்கத்துக்கு வாங்க போயிட்டு இருந்தவன கூட்டா இந்த 50 அடி தூரத்தை 5 மணி நேரமா அசால்ட்டா நடந்து அண்ணனை கேவலப்படுத்திட்டான்டா. இவனை கொல்லாம விடலாமா? அராத ஆம்பள அழக்கூடாது. நான் வந்து அந்த மூட்டையை தூக்கி விட நடிக்கிறான் பார். வந்துட்டால வெட்டிடுவேன். அண்ணா தூக்குடா இந்த பஞ்சு மூட்டைய. என்ன பஞ்சு மூட்டையா? பஞ்சு மூட்டையை தூக்குற காரா அந்த பாடுபடுத்துறீங்க இல்லையே? ரைட்டா ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டா, என்ன கிளம்பிட்டேன்.